ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ வசந்த நவராத்திரி ஆரம்பமாக இருக்கு. அம்பாளை ஆராதிக்கும் விதமா ஸ்ரீ நவமங்களை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். நவமங்களை ஸ்தோத்திரம் சர்வ மங்களங்களையும் அருளும் மகிமை வாய்ந்த ஸ்தோத்திரம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் பண்டிகை கால தினங்களிலும் பூஜை முடிந்த பிறகு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி ஒரு ஸ்லோகம் முடிந்ததும் 9 ஸ்லோகங்களுக்கும் 9 நமஸ்காரம் செய்ய நினைத்த காரியம் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மன அமைதி உண்டாகும் என்பது நிச்சயம். இந்த நவராத்திரியில் தினமும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்கரிக்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபினியான ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் பரிபூர்ண அனுகிரகத்தால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி பரிபூர்ணமான நல்வாழ்வு கிட்டும். உங்கள் கோரிக்கைகளை மனதில் நினைத்து அம்பாளை மனமார பிரார்த்தித்து இந்த ஸ்ரீ நவமங்களி ஸ்தோத்திரத்தை 9 முறை பாராயணம் செய்ய உங்கள் அனைத்து விருப்பங்களும் கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது நிச்சயம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ நவமங்களி ஸ்தோத்திரம். காத்யாயணி மகாமாயே பவானி புவனேஸ்வரி சம்சார சாகரே மக்னாத் உத்தர ஸ்ரீ கிருபாமயே தன்யோகம் அதிபாக்யோகம் பாவிதோகம் மகாத்மபி யத் பிருஷ்டம் சுமஹத் புண்ணியம் புராணம் வேதவித்கிருதம் நமோ தேவ்யை பிரகிருத்யை ச விதாத்யை சததம் நமக கல்யாண்யை காமதாயை ச விருத்யை சித்யை நமோ நமக சச்சிதானந்த ரூபிண்யை சம்சாரரணயே நமக பஞ்சக்ருத்யை விதாத்யை ச புவனேஸ்வர்யை நமோ நமக க்ரீடா தே லோக ரச்சனா சகா தே சின்மய சிவக ஆகாரஸ்தே சதானந்தக வாசஸ்தே ஹ்ருதயம் மம நம சிவாயை கல்யாண்யை சாந்தியை பிருஷ்டியை நமோ நமக பகவத்யை நமோ தேவ்யை ருத்ராயை சததம் நமக ஜய ஜய ஜயாதாரே ஜயசீலே ஜயப்பிரதே யஜ்ஞசூகர ஜாயே த்வம் ஜய தேவி ஜயாவகே ஜய ஜய ஜயாதாரே ஜயசீலே ஜயப்பிரதே யஜ்ஞசூகர ஜாயே த்வம் ஜய தேவி ஜயாவகே சுகதே மோக்ஷதே தேவி பிரசன்னா பவ சுந்தரி புஷ்பசாரானந்தனீயா துளசி கிருஷ்ண ஜீவனி நமஸ்தே துளசி ரூபே நமோ லக்ஷ்மி சரஸ்வதி நமோ துர்கே பகவதி நமஸ்தே சர்வரூபிணே ஸ்ரீ நவமங்களி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த ஸ்ரீ நவமங்களி ஸ்தோத்திரத்தை அம்பாளை மனதில் நினைத்து 9 முறை பாராயணம் செய்வது உகந்தது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நவராத்திரி தினங்களில் மற்றும் பண்டிகை தினங்களிலும் இந்த ஸ்தோத்திரத்தை அம்பிகையை மனதில் நினைத்து 9 முறை பாராயணம் செய்ய வேண்டும். முடிந்தது 3 முறையாவது பாராயணம் செய்யலாம். உங்களது விருப்பங்களும் கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும். மனம் அமைதி பெறும். நாமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அம்பிகையின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம். நமஸ்காரம்.